தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எஸ்பிஐ வங்கி பத்தின ஒரு உண்மை நிலவரத்தை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறோம். வாங்க நேரடியா காணொலிக்குள்ள போகலாம். என்னங்க நீங்க பயப்படாதீங்க, எஸ்பிஐ வங்கி ஏதாச்சும் சேவை கட்டணத்தை வந்து உயர்த்திட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து டக்குன்னு உங்க மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஆனா விஷயம் அது இல்லைங்க, விஷயம் வந்து எஸ்பிஐ வங்கியை பத்தி. சரி, நாட்டின் முக்கிய அரசு வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கு. கடந்த 1999 ₹155 கோடி இழப்பை எஸ்பிஐ வங்கி சந்திச்சிருக்கு. அதற்கு பிறகு சுமார் 18 ஆண்டுகளுக்கு மேலாக இழப்பை சந்திக்காமல் இருந்த நிலையில் கடந்த காலாண்டில் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. கடந்த 2017 டிசம்பர் மாதத்துடன் முடிந்த 3ஆம் காலாண்டில் ₹2400 கோடிக்கும் அதிகமான அளவு இழப்பை எஸ்பிஐ வங்கி சந்திச்சிருக்கு. மேலும் எஸ்பிஐ வங்கியோட வாராக்கடன் ₹23,000 கோடியாக அதிகரித்துள்ளதாம். அடுத்து வரும் காலாண்டுகளில் வாராக்கடன் அளவை குறைக்க சில அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளதாம். கடன் கொடுத்தவர்களின் கடனை திரும்பி வசூலிப்பதில் கடுமையான நிலைப்பாட்டை எஸ்பிஐ மேற்கொண்டு வருகிறது. பெருநிறுவனங்கள் மீது திவால் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. குறிப்பாக மின் திட்டங்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப வசூலிப்பதில் ஏற்பட்ட சுணக்கமே இவ்வளவு கடனுக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் எஸ்பிஐ வங்கியோட உண்மை நிலவரம். நாம கடன் கேட்டா மட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்க, யார் யாருக்கோ கடன் கொடுத்து நஷ்டத்துல இருக்காங்க. என்னத்த சொல்றது. சரிங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எஸ்பிஐ வங்கி சேவைகள் வந்து ஒரு வாடிக்கையாளரா உங்களை வந்து திருப்திப்படுத்தியிருக்கா? உங்களுடைய அனுபவங்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.